வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயத்துல செம்பியன் மாதேவியை சந்திக்கிற ஆழ்வார்க்கடியான் ஆதித்ய கரிகாலருடைய மரணத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு, அந்த மரணத்தை குந்தவை கிட்டையும் சொல்லிட சொல்லிட்டு, அந்த மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சதிகாரர்களை தேடி போறாரு. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அங்க வச்சு பூங்குழலியையும் பாக்குறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து சதிகாரங்க பச்சைமலைக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க. அங்க ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்த மாதிரியே அங்க வச்சு நந்தினியையும் பழுவேட்டரையரையும் சந்திக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற உரையாடல இவர் மறைஞ்சிருந்து கேக்குறாரு. உரையாடலோட முடிவுல பழுவேட்டரையர் ரொம்ப கோபமா தனக்கு கொடுக்கப்பட்ட கஞ்சி கலையத்தை தூக்கி செவுத்துல அடிக்கிறாரு அப்படிங்கறதோட கடந்த அத்தியாயம் முடிஞ்சு போயிருந்தது. இப்ப தொடர்ந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம இப்ப இருக்கிறது 5வது பாகத்தின் 45வது அத்தியாயம், விடை கொடுங்கள். ரொம்ப ஆசையா பாசமா சாந்தமா பேசிக்கிட்டு இருந்த பெரிய பழுவேட்டரையர் திடீர்னு பயங்கரமா கோபம் வந்து வெறி பிடிச்ச மாதிரி கத்துனதையோ, அவர் அந்த கஞ்சி பாத்திரத்தை தூக்கி செவத்துல விட்டு எரிஞ்சதையோ பார்த்து நந்தினிக்கு எந்த பயமும் வரல. அவங்க அதை பார்த்து ஆச்சரியப்படல, அதிர்ச்சி அடையல, இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஒரு 3 வருஷமாவே பெரிய பழுவேட்டரையரை தான் அழகால கட்டி போட்டிருந்தாங்க நந்தினி. தான் இஷ்டப்படிலாம் ஆட்டி வச்சாங்க. அதாவது பொம்மல் ஆட்டத்துல ஆடுற பொம்மைங்களோட கயிறை கையில வச்சிருக்கவங்க அந்த பொம்மைகளை எப்படி ஆட்டி வைப்பாங்க, அந்த மாதிரிதான் பழுவேட்டரையரை தான் இஷ்டப்படிலாம் ஆட்டி வச்சாங்க நந்தினி. ஆனா இன்னைக்கு முதல் முறையா அந்த பொம்மைக்கு சுய அறிவும் உயிரும் வந்திருக்கு. அந்த கயிறை அவுத்துட்டு அது தன்னிச்சையா முடிவெடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது நந்தினிக்கு தெரியுது. ஆனா இதை பத்தி அவங்களுக்கு எந்த வருத்தமோ கவலையோ இல்லை. இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இனிமே அந்த பொம்மையால இவங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. அதனால இவங்க அலட்டிக்காம எழுந்து பெரிய பழுவேட்டரையரோட காலில் விழுந்து வணங்குறாங்க. அவங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தழுதழுத்த குரல்ல பேசவும் தொடங்குறாங்க. இங்க பாருங்க, என்னோட சொற்கள் உங்களுக்கு தேனை விடவும் தேவாமிர்தத்தை விடவும் இனிப்பா இருக்கிறதா நீங்க நிறைய நாள் சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் கொடுத்த கஞ்சி மாதிரியே நான் பேசுற பேச்சும் உங்களுக்கு கசக்குது இல்லையா? எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் சில வார்த்தைகள் நான் உங்ககிட்ட சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் என் பேச கேட்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. அருமை கண்மணி, ஆசை காதலின்லாம் எவ்வளோ ஆசையாக என்னை கூப்பிட்டுருக்கீங்க. அதே வாயால் இன்னைக்கு பாதகின்றீங்க, ராட்சசின்றீங்க. நான் பாதகி தான், ராட்சசி தான். 3 வருஷமா உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினதுக்கு எனக்கு இந்த பேர் தேவை தான். காட்டில் அனாதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்னை கூட்டிகிட்டு வந்து அரண்மனையில் உட்கார வச்சிங்க. பெரிய பெரிய அரசிகளுக்கும் இளவரசிகளுக்கும் இணையாக என்னை வச்சிங்க. அவங்கெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு என் வாழ்க்கையை மாற்றினீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் உயிரே வச்சுருந்த உங்கள் தம்பி சின்ன பழுவேட்டரையர்கிட்ட கூட நீங்கள் நிறைய தடவை சண்டை போட்டிருக்கீங்க. என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததால், உங்கள் அரண்மனையில் வச்சு மரியாதை பண்ணுறதால ஊர் உலகம்லாம் உங்களை கேவலப்படுத்தினப்பவும் அசிங்கப்படுத்தினப்பவும் அவமானப்படுத்தினப்பவும் கூட நீங்கள் என் மேலே வச்ச அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்படி ஒரு நல்லவரை தான் நான் 3 வருஷமாக ஏமாத்திட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. என் வாழ்க்கையில் நான் எடுத்த சபதத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள் கூட உங்கள் அரண்மனையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணேன். சதிகாரங்க கூட தொடர்பு வச்சுருந்தேன். கந்தமாறன், பார்த்திபேந்திரன் மாதிரியான ஆட்களை மயக்கி அவங்களை இஷ்டப்படி ஆட வச்சேன். ஆனால் இவ்வளோ பண்ணாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தில் உங்களை ஏமாத்தலை. ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்லேருந்து உங்களை மட்டுமே என் கணவராக நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒழுக்கம் கெட்ட மனைவியாக என்றைக்குமே இருந்ததில்லை. என் ஒழுக்கத்தினால உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பரம்பரைக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடாது. ஒருவேளை இனிமே நான் உயிரோடு இருந்தாலும் கண்டிப்பாக அதே ஒழுக்கத்தோடையும் கண்ணியத்தோடையும் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நந்தினி சொல்லிகிட்டே இருக்கும்போது, நந்தினி இது என்ன, என் குடும்பத்துக்கும் குளத்துக்கும் இனிமே வேற கேடு வரணுமா? வர வேண்டியதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. ஐயோ கடவுளே, இந்த கையால் என் கையால் அப்படி பாவி கையில் ஒரு வாள் வச்சுருந்தியே அது எங்க? நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு அந்த வாளை வச்சு என் கை ரெண்டையும் வெட்டிடு அப்படின்னு புலம்புறாரு பழுவேட்டரையர். அதுக்கப்புறம் அவரு, வேணாம் வேணாம், இந்த கையில் இன்னொரு வேலை பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான வேலை, நான் சொன்னேனே என் கையை எதுவும் வெட்டிட போகிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ வளர்றாரு புலம்புறாரு. உடனே நந்தினியும், நான் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டேங்க,
ரொம்ப வருஷமாக நான் பள்ளி வாங்கணும் பள்ளி வாங்கணும்னு ராத்திரி பகலாக காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தரையே என்னால் பள்ளி வாங்க முடியல. எங்கே அவரை கொல்லாமல் விட்டுடுவனோ, என் சபதத்தில் நான் தோற்று போயிடுவனோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என் உதவிக்கு வந்தீங்க அப்படின்னு நந்தினி சொன்னவன, அடி பாதகி பள்ளிக்காரி, உன் உதவிக்கு வந்தேன் நான் சொல்கிறேன், உன்னால் எப்படி இப்படி பேச முடியுது? நீ பொண்ணா இல்லை பேயா? இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அங்கே வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ கடவுளே, கொள்ளிட வெள்ளத்தில் நான் மாட்டிட்டு முழிச்சேன்னு அப்படியே நான் போய் சேர்ந்துருக்கக்கூடாதா அப்படின்னு பழுவேட்டரையர் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு, புலம்புறாரு. இதை பார்த்தோன்னே நந்தினி, நீங்கள் என் உதவிக்கும் வரல, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நானும் உங்ககிட்ட கேட்கல. நீங்கள் இந்த சோழ நாட்டுக்கும் சோழ குலத்துக்கும் உண்மையாக நடப்புன்னு சத்தியம் பண்ணவர், ஆனால் நான் அப்படி இல்லை, இந்த சோழ குலத்தை அடியோட அழிப்புன்னு சத்தியம் பண்ணுவேன். அதனால தான் என் மனசில் என்ன இருக்குன்னு நிறைய நேரம் உங்ககிட்ட சொல்லாமல் தவிர்த்துருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி என்ன ராட்சசின்றீங்க, பொண்ணா பேயான்னு கேட்குறீங்க, ஆனால் என் அழகில் மயங்கி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் என்ன வேணா பண்ணுறதுக்கு தயாராக போதையில் நிற்கிற மாதிரி நீங்கள் நின்ன நாட்கள் நிறைய உண்டு. அப்போல்லாம் உங்களை வச்சே என் சபதத்தை நிறைவேற்றிக்கலாமான்னு நான் யோசிச்சதுண்டு. ஆனால் அப்படி ஒரு காரியத்தை உங்களை பண்ண வச்சு உங்களுக்கு தீராத பழியை ஏற்படுத்த நான் விரும்பலை. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை கடம்பூர்லேருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு போக வைக்க நான் அவ்வளோ பாடுபட்டேன். நீங்களும் கிளம்பி போனீங்க, ஆனால் விதியோட எண்ணம் வேறு மாதிரி இருந்திருக்கு. உங்களை நல்ல சமயமாக பார்த்து என் உதவிக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதே விதி தான் உங்கள் மனசில் என் மேலே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. நான் ஒழுக்கமாக நடந்துக்கிறனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோண வச்சுச்சு. நான் கரிகாலரை கொல்ல போகிறத தடுக்கிறது தான் உங்கள் நோக்கம்னா நீங்கள் நேரடியாகவே வந்திருக்கலாமே, அந்த கொலையை தடுத்துருக்கலாமே. ஆனால் உங்களுக்கு என் மேலே சந்தேகம், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் ஏதோ வேஷம் போட்டுக்கிட்டு ரகசிய வழியாக வந்தீங்க. இப்போ உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்கும் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் என் மேலே சந்தேகம் இருந்ததுன்னா இப்போ அதை தீர்த்துக்கோங்க. கணவனும் மனைவியும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வாழ்க்கை முழுக்க துணையாக இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு உண்மையான பொண்டாட்டியாக இருந்ததால் தான் எனக்கு ஒரு தேவை அப்படின்னும்போது நீங்கள் விரும்பலைன்னா கூட எனக்கு உதவி செய்ய அந்த விதி உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்கும்போதே பழுவேட்டரையர், ஐயோ நந்தினி போதும், தயவு செஞ்சு நிறுத்து, உன் வார்த்தையால் என்னை கொல்லாத, அதை விட என்னை நீ நிஜமாகவே கொண்டுடலாம், அதை தடுக்க இப்போ என் கையிலையும் சக்தி இல்லை, என் உடம்புலையும் சக்தி இல்லை, என் மனசுலையும் சக்தி இல்லை. ஒருவேளை கத்தி எடுத்து என்னை கொல்ல உனக்கு தைரியம் வரலனா இப்போ கொடுத்திய கஞ்சி, அந்த கஞ்சியில் கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்து என்னை கொண்டுடு நந்தினி அப்படின்னு பழுவேட்டரையர் பாவமாக கேட்குறாரு. உடனே நந்தினி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை, உங்களால் என்னை மன்னிக்கவே முடியாது, கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உங்களால் என்னை மன்னிக்க முடியாது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாம் ரெண்டு பேரும் மறுஜென்மம் எடுத்து பிறந்தோன்னா அப்போ இந்த பிறவியோட ஞாபகம் எதுவுமே நமக்கு இருக்காது. நான் உங்களை ஏமாத்தினது, உங்கள் அரண்மனையில் வாழ்ந்தது, உங்கள் பொக்கிஷத்துலேருந்து உங்கள் பொறுப்பில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து ஏன் சபதத்தை முடிக்க நான் பயன்படுத்திக்கிட்டது, கடைசியாக இந்த கடம்பூர் மாளிகையில் விதி உங்கள் வாழ்க்கையில் விளையாடினது, இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கும் ஞாபகம் இருக்காது. இந்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அடுத்த ஜென்மத்திலேயே அது பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அதில் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களுக்கு உண்மையான பொண்டாட்டியாக கடைசி வரைக்கும் இருப்பேன். இதை மட்டும்தான் இனிமேல் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு நந்தினி சொன்னோன்னா பழுவேட்டரையர் அப்படி நெகிழ்ந்து போயிடுறாரு. நந்தினிக்கு எவ்வளோ மோசமானவளாக இருந்தாலும் எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும் பழுவேட்டரையரை எவ்வளோ ஏமாத்திருந்தாலும் என்ன காரணமோ தெரில, நந்தினி மேலே இருக்க பாசமோ காதலோ ஆசையோ பழுவேட்டரையருக்கு குறையிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதுலேயும் அவங்க இப்படி உருகி உருகி பேசினாங்கன்னா இவர் உருகிட்டு வர இல்லையா, அதுதான் இப்பவும் நடந்திருக்கு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, நந்தினி தயவு செஞ்சு நீ இந்த இடத்துல இருந்து போயிடு, உடனே போயிடு, இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படி பேசிட்டு இருந்தா கூட எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், என் கடமை என்னன்னு நான் மறந்து போயிடுவேன். இவ்வளோ நாள் நான் இப்படி உங்ககிட்ட மயங்கி கிடந்ததால என்னென்னவோ கொடுமை நடந்துருச்சு, அதெல்லாம் போதும், மறுபடியும் எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்காது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படிங்கிறாரு. பழுவேட்டரையர் இப்படி சொன்னவுன்னா, நந்தினி என்னை மன்னிச்சிருங்க, என் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க நான் கேட்டிருந்தேன்னா இந்நேரம் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன், பச்சை மலையையும் கொல்லி மலையையும் தாண்டி கொங்கு நாட்டுக்குள்ளே போயிருப்பேன். ஆனால் உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்லிக்காமல் போக எனக்கு மனசு வரல. கடம்பூர் கோட்டைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, உங்களை அங்கேயே அப்படியே போட்டு வந்துடணும் தான் மற்றவங்களாம் சொன்னாங்க, ஆனால் அதுக்கு நான் சம்மதிக்கலை. அவங்களையே உங்களை தூக்கிட்டு வர வச்சேன், ராத்திரி பகல்னு ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே தங்காமல் நாங்கள் இங்கே வந்ததும் கூட 3 நாள் ஆயிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் கூட உங்களை விட்டுட்டு போயிடலான்னு தான் எல்லோரும் சொன்னாங்க.
ஆனால் உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் வருவேன்னு நான் தான் பிடிவாதமாக இங்கே இருந்துட்டேன். நீங்கள் என்னை கொல்லணும்னு முடிவு பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க. உங்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது, உங்களுக்கு அப்படி தோணுனதும் நியாயம்தான். ஆனால் விதியோட எண்ணம் வேறு மாதிரி இருந்திருக்கு. என்ன கொல்லணும்னு வந்த உங்களோட உயிரை நான் காப்பாற்றிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்த கஞ்சியை விஷமானு சொல்லி தூக்கி எறிஞ்சிங்க. ஆனால் 3 நாளாக மயக்கம் போட்டிருந்தேன் உங்களுக்கு. நான் தான் இந்த கையால் தண்ணி கொடுத்துட்ருந்தேன். 3 வருஷமாக என்னை உங்கள் அரண்மனையில் வச்சு மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு நன்றி கடன். என்னால் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் பண்ண முடியாதுன்னாலும் இந்த 3 நாள் உங்களுக்கு ஏன் கையால் பணிவிடை பண்ணது என்னோடய புண்ணியம்தான் நான் நினைக்கிறேன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு இந்த 1 ஞாபகம் போதும். அந்த திருப்தியோடு நான் வாழ்ந்து முடிச்சிருவேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நந்தினி சொன்னோன்னே என்கிட்ட ஏன் நந்தினி கேட்குற, என்கிட்ட கேட்காமலே நீ போயிடலாம். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் சொல்கிறாரு. ஆமாம், என்னை மறுபடியும் கொல்லணும்னு உங்களுக்கு தோணினாலும் தோணிடும். பரவாயில்ல, உங்கள் கையால் என் உயிர் போச்சுன்னா அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தான் நான் நினைப்பேன். என்னை கொல்றதுக்காக தானே இப்படி ஏதேதோ வேஷம்லாம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. நான் எதுக்காக இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேன்னு நீ ஏற்கனவே வேறு ஏதோ ஒரு காரணம் சொன்ன நந்தினி. உன் மேலே எனக்கு சந்தேகம், நீ ஒழுக்கத்தோடு இருக்கேன்னு கண்டுபிடிக்க தான் நான் வேஷம் போட்டு வந்தேன்னு சொன்னல. ஆனால் அது உண்மை இல்லை. நான் பழுவேட்டரையனா உன் முன்னாடி வந்தால் நீ ஏதாவது 1-2 வார்த்தை என்கிட்ட பேசிட்டா என் மனசு மாறிடும் அப்படின்னு பயந்து தான் நான் வேறு ஏதோ ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன். உன் முன்னாடி நின்று உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் ரகசிய வழியாக வந்தேன். அப்படி நான் திடீர்னு உன் முன்னாடி வந்தால் நான் யார் என்னன்னு நீ அதிர்ச்சியில் நிற்கும்போது உன்னை அந்த கத்தியால் குத்தி கொண்டுறணும்னு நினச்சி தான் வந்தேன். கடம்பூர் வேலைக்காரன் இடுமன்காரியை பயமுறுத்தி அவங்ககிட்டருந்து கத்தியை கூட வாங்கிக்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை நந்தினி, கிழவன் பழுவேட்டரையனுக்கு அவன் பொண்டாட்டி மேலே சந்தேகம், மற்றவங்க மேலெல்லாம் பொறாம, அதனால்தான் அவன் பொண்டாட்டியை கொண்டுட்டான் அப்படின்னு இந்த ஊர் உலகம் என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் காளாமுகம் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தேன். ஆனால் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாம் ஒன்று நினச்சா விதி ஒன்று நினைக்குது. மறுபடியும் உன்னை கொள்றதோ அதுக்கு முயற்சி பண்ணுறதோ என்னால் முடியவே முடியாது நந்தினி. அதனால் தயவு செஞ்சு நீ போயிடு. போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லு. கரிகாலனோட கடைசி நொடிகளில் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை நான் அங்கே வராமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கோம் நந்தினி? நீ எப்படி உன் சபதத்தை நிறைவேற்றிட்டு இருப்ப? உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு பழுவேட்டரையர் கேட்குறாரு. ஆமாங்க, இதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். நீங்கள் கோபமாக பேசினதில் நான் அதை மறந்துட்டேன். நீங்கள் தஞ்சாவூருக்கு போகும்போதே உங்கள் குலத்துக்கும் உங்கள் பெருமைக்கும் என்னால் எந்த களங்கமும் வராதுன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல, அதை நிறைவேற்றுறதுக்கு நான் ரொம்பவே முயற்சி பண்ணேன். மணிமேகலை, கந்தமாறன், வந்தியத்தேவன் இவங்க 3 பேரில் யார் மூலமாவது என் நோக்கத்தை நிறைவேற்றிக்கணும்னு நான் நினச்சேன். நிறைய முயற்சி பண்ணேன். ரொம்ப முக்கியமாக மணிமேகலையை நான் நம்பியிருந்தேன். வேற ஒரு காரணத்துக்காக, வேற ஒரு விஷயத்துக்காக அங்கே மறைஞ்சு நின்ன வந்தியத்தேவனை கொள்றதுக்காக கரிகாலர் முயற்சி பண்ணுவார். கரிகாலர் வந்தியத்தேவனை கொள்றதுக்கு முன்னாடி மணிமேகலை அவரை கொண்டுடுவா. அதுக்கப்புறம் மணிமேகலை மேலே எந்த பள்ளியும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பள்ளியை வந்தியத்தேவன் தன்மேலே ஏற்றுக்குவான், நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவான்னு நான் நினச்சேன். அப்படி ஒருவேளை நடந்துட்டா அதன் மூலமாக நான் குந்தவையையும் பள்ளிக்கு பழி வாங்கிடலான்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் ஏற்படாமல் இளவரசர் அவர் கையால் அவரையே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நந்தினி சொன்னவொன்னு, இல்லை நந்தினி இல்லை, கரிகாலர் தற்கொலை பண்ணிக்கலை, எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையம்மா ஏமாத்த பார்க்குற அப்படின்னு பழுவேட்டரையர் கேட்குறாரு. ஐயோ, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இடுமன்காரியோட கத்தியை எரியாமல் இருந்திருந்தீங்கன்னா அடுத்த வினாடி அவரே அவரை கொண்டுகிட்டு இருப்பாரு அப்படின்னு நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ஆமாம்மா, நான் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தா கூட இந்த பெரிய துரோகத்துலேருந்து நான் தப்பிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு உண்மையில சந்தேகம் வந்திருக்கும். சரி விடு நந்தினி, விதிப்படி நடந்துருச்சு. விதியை யாரால் மாற்ற முடியும்? பார்க்க போனால் இந்த விதியும் ஒரு வகையில் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நீ எனக்கு மனைவியாக வருவேன்னு சொன்னல, அதுதான் உன்னோட ஒரே ஆசைன்னு சொன்னல, அதோட எனக்கு பெரிய சந்தோஷம் ஏதாவது இருக்க முடியுமா நந்தினி? என் உயிர் போக போகிற கடைசி நொடியில் கூட நான் இதை நினச்சிக்கிட்டே தான் சாவேன் நந்தினி. ஆனால் இந்த பிறவியில் இனிமேல் நீ நான் சேர்ந்து வாழவே முடியாது. அதனால் நீ போ நந்தினி, உடனே இங்கேருந்து போயிடு. போகிறதுக்கு முன்னாடி நான் ஆத்திர பத்துட்டு கொட்டினேன் இல்லையா அந்த கஞ்சி, அதில் மிச்சம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொடுத்துட்டு போ. அதுவும் இல்லைனா உன் கையால்
வேலை கொஞ்சம் தண்ணியாவது கொடுத்துட்டு போ நந்தினி அப்படின்னு பழுவேட்டரையர் சொன்ன உடனே, என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என் உயிர் இருக்க வரைக்கும் நான் நன்றி செலுத்துவேன் அப்படின்லாம் நந்தினியும் என்னென்னமோ பேசிட்டு அவருக்கு கஞ்சி எடுக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ இவ்வளோ நேரமும் இது எல்லாத்தையும் ஆழ்வார்க்கடையானு மறந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா. போதும், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் நாங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா யார்ட்டையாவது மாட்டிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் நகர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி. இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது 5வது பாகத்தின் 46வது அத்தியாயம், ஆழ்வானுக்கு ஆபத்து. இப்போ அங்கேருந்து வர்ற ஆழ்வார்க்கடியான் பூங்குழலிக்கிட்ட பேசுகிறாரு. அவங்க ரெண்டு பேரும் மலை அடிவாரத்தில் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆழ்வார்க்கடியான் பூங்குழலியை பார்த்து, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுமா, நம்ம புறப்படுவோமா அப்படிங்கிறாரு. உடனே பூங்குழலி, வைஷ்ணவரே, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் நான் வந்த வேலை என்ன முடியலல்ல அப்படின்னு சொன்னோடனே இவர், நீ எந்த வேலைக்கு வந்தன்ற மாதிரி கேட்குறாரு. அதான் நான் சொன்னேன்ல, எங்கள் அத்தையை கொண்டவனை நான் தேடிட்டு வந்தேன்னு அப்படின்னு பூங்குழலி பதில் சொல்கிறா. தேடிட்டு வந்தேன்னா அவங்களில் தானே யாரோ ஒருத்தன்னு சொன்னேன், அவனை இன்னும் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு ஆழ்வார்க்கடியான். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டு போகிறதுக்காக நான் வந்தேன், கண்டுபிடிச்சி அவனை கொலை பண்ணுறதுக்காக, பழிக்கு பழி வாங்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு பூங்குழலி சொன்னவொடனே, பூங்குழலி, தப்பு பண்ணவங்கள தண்டிக்க நம்ம யார், அதுக்கு தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்கிறாரு. கடவுள் இருக்காரா? அப்படியே இருந்தாலும் மனுஷங்கப்பான்ற தப்பெல்லாம் அவர் தட்டி கேட்குறாரான்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பூங்குழலி சொன்னவொடனே, சரிம்மா, கடவுளை விடு, கடவுளே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த உலகத்தில் தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிற பொறுப்பு மன்னர்களுடையது, அப்படி இல்லைன்னா அதுக்காக மன்னர்கள் நியமிக்கிற அதிகாரிகளோட பொறுப்பு, இல்லை நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, மன்னர்களும் அவர் நியமிக்கிற ஆட்களும் வேலையை சரியாக பண்ணலன்னா அப்போ யார் பண்ணுவா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. அவங்க அந்த வேலையை சரியாக பண்ணலன்னு சொல்ல நம்ம யாருமா, அதை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஆழ்வார்க்கடன் கேட்டவுடனே, அங்கே பாருங்கள் வைஷ்ணவரே, அங்கே இருக்கிறவங்களில் ஒருத்தன் என் அத்தையை மாடியிலேருந்து வேலெறிஞ்சு கொண்டுட்டான். வாயால் பேச முடியாதவ, யாருக்கும் ஒரு நாளும் எந்த தப்பும் நினைக்காதவ, வாழ்க்கையெல்லாம் வெறும் கஷ்டத்தை மட்டும் அனுபவித்த ஒரு பொண்ணை அநியாயமாக கொன்னவன் அங்கே தான் இருக்கான். மன்னரும் அவரோட மகாராணிகளும் தஞ்சை கோட்டையோட தளபதி சின்ன பழுவேட்டரையரும் அவனை தப்பிக்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பூங்குழலி சொன்னவனே, என்ன சொல்கிற பூங்குழலி, சோமன் சாம்பனை பிடிக்க யாரும் எந்த முயற்சியும் பண்ணலையா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் ஆச்சரியமாக கேள்வி கேட்குறாரு. நல்லா வாழ்ந்தப்பெல்லாம் என் அத்தையை பார்க்கவே விரும்பாத, என் அத்தையை வெறுத்து ஒதுக்குன மன்னர் அன்னைக்கு என் அத்தையை மடியில் போட்டுக்கிட்டு அழுதாரு. மற்றவங்க எல்லாம் அதை பார்த்து அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் கொலகாரனை தொடர்ந்து போக போகிறேன், அவனை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னோடனே சின்ன பழுவேட்டரையர் என் கூட வந்தார், சுரங்க பாதையில் என் கூட வந்துக்கிட்டு இருந்தவர், பாதியில் திரும்பி போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பூங்குழலி சொன்னோடனே, என்னாச்சு ஏது ஆச்சுன்னு ஆழ்வார்க்கடையான்னு கேட்குறாரு. நானும் அவரும் சுரங்க பாதையில் போயிட்டு இருந்தப்போ இருட்டில் ஏதோ ஒரு பயங்கரமான குரல் கேட்டுச்சு. உடனே சின்ன பழுவேட்டரையர் இருட்டில் அந்த குரல் வந்த பக்கமாக ஓடி போய் அங்கே இருந்தவனை பிடிச்சிட்டு, கொலக்காரனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துனாரு. அப்போ அந்த இருட்டிலிருந்து, இல்லை நான் கொலக்காரன் இல்லை, நான் கொலக்காரன் இல்லைன்னு ஒரு குரல் வந்தது. அந்த குரல் யாரோடது அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சவனா அவர் அப்படி தகைச்சு போய் நின்றுட்டாரு. ஐயோ, நீங்கள் ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் கேட்டவுடனே அந்த குரலுக்கு சொந்தக்காரன் மறுபடியும், இல்லை பொக்கிஷெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு பதில் சொன்னான். ஐயோ கடவுளே, உங்களை இங்கே பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க, நீங்கள் தான் சக்கரவர்த்தியை கொலை பண்ணீங்கன்னு நினச்சிக்குவாங்க இல்லையா அப்படின்னு காலாந்தக கண்டர் மறுபடியும் பேசினார். அப்புறம் அந்த குரலுக்கு சொந்தக்காரன், சக்கரவர்த்தி மன்னர் செத்து போயிட்டாரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டான். இப்போ இவ்வளோ நேரம் சின்ன பழுவேட்டரையர்கிட்ட பேசின அந்த ஆள் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, சின்ன பழுவேட்டரையரோட ஆசை மருமகன் மதுராந்தகன் தான். அவர் அப்படி கேட்டவுடனே சின்ன பழுவேட்டரையர், ஐயோ அசட்டு பிள்ளையே, முதல்ல என் கூட வாங்க, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி மதுராந்தகரோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மட்டும் இந்த கொலகாரனை தேடிக்கிட்டு இங்கே வந்தேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எதுக்காக வந்தனோ அதை பண்ணாமல் சும்மாவே திரும்பி போகணுமா, அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. பூங்குழலி இதெல்லாம் சொன்னவொடனே ஆழ்வார்க்கடியான், அம்மா, நீ பையனாக பிறந்திருக்க வேண்டியவ, நீ மட்டும் பையனாக பிறந்திருந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட சர்வாதிகாரியாக இருந்திருப்ப. சரி அதை விடு, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு நியாயத்தை நீயே சொல்லு. ஒருத்தரை கொல்ல நினச்சி இன்னொருத்தரை தெரியாதனமாக கொண்டுட்டா அவன் கொலைக்காரனா, அவன் மேலே கொலை பழி விழுமா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு. உங்கள் கேள்வி என்னால் புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சு கொண்டான்னு தெரியாமல் கொண்டான்னு கொன்னவன் தானே கொலைக்காரன் அப்படின்னு பூங்குழலி கேட்குறா.
அப்படி எப்படிமா சொல்ல முடியும்? நீ ராமாயணம் கேட்டிருப்பல்ல, தசரதர் யானை தண்ணி குடிக்குதுன்னு நினச்சி கண்ணு தெரியாத வயசான முனிவர்களோட பையன் சரவணனோட மேலே அம்பு விட்டார். அதுக்காக அவருக்கு குலத்தண்ணனை கிடச்சிச்சா என்ன? இல்லை இல்லை, இப்போது நீ தொடர்ந்து வந்த சோமன் சாமனையும் நம்ம எடுத்துக்குவோம். அவன் உண்மையிலேயே மன்னரை கொள்றதுக்காக தான் வேலை எரிஞ்சான். மன்னர் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. உன் அத்தை தான் நடுவில் வந்து வேலை அவன் மேலே வாங்கிக்கிட்டா. அப்படி பார்த்தா உங்கள் அத்தை சாக தயாராகி தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் சோமன் சாமனும் நம்ம எப்படி கொலைக்காரன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஆழ்வார்க்கடன் கேட்குறாரு. என்ன வைஷ்ணவரே, உங்களோட நீதியும் நியாயமும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பூங்குழலி கேட்டவுடனே, ஏன் நீதி நியாயம் இல்லைம்மா, சாஷாத் அந்த நாராயணனோட நீதியே இப்படி தான் இருக்குது, ரொம்ப விசித்திரமாக. இந்த உலகத்தில் பாவம் பண்ணவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லவங்க புண்ணியம் பண்ணவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை விடுறாங்க. இதுக்கெல்லாம் கடவுள் ஏதோ ஒரு நியாயம் வச்சிருக்க தானே செய்கிறாரு அப்படின்னு ஆழ்வார்க்கடன் சொன்னவுடனே, நீங்களும் உங்கள் நாராயணனும் எப்படியாவது போங்க, எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை எனக்கு தெரிஞ்ச நீதியை நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு பூங்குழலி கோபமாக சொல்கிறா. பூங்குழலி, நான் ஏன் இப்படி பேசுகிறேன் தெரியுமா? உனக்காக மட்டும் நான் இப்படி பேசலை. அதோ அந்த மலைக்கொகையில் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களில் ஒருத்தர் ஆதித்ய கரிகாலரை கொன்னவர். ஆனால் அவர் உண்மையிலேயே ஆதித்ய கரிகாலரை கொல்லணும்னு நினச்சி கொல்லலை, வேற ஒருத்தரை கொல்லணும்னு நினச்சி அவங்க மேலே கத்தியை வீசும்போது அது தவறி போய் இளவரசர் மேலே விழுந்து இளவரசரை கொன்னுடுச்சு. இப்போ நாம் அவரை கொலைக்காரன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஆழ்வார்க்கடன் கேட்டவொன்னே, ஐயோ வைஷ்ணவரே, நீங்கள் என்னை குழப்புறீங்க. முதல்ல இப்போ அந்த மலைக்கொகைக்குள்ளே யார் இருக்காங்க, நீங்கள் யாரை பார்த்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. சோழ சாம்ராஜ்யத்தோட தனாதிகாரி, தஞ்சை அரண்மனையோட சர்வாதிகாரி, 24 போர்க்களத்தில் உடம்பு முழுக்க 64 புண்ணை வாங்கிக்கிட்டவர், வீராதி வீரர், குறுநில மன்னர்களோட தலைவர், தனாதிகாரி, நம்ம நந்தினியோட கணவர், பெரிய பழுவேட்டரையர் தான் அந்த மலைக்கொகையில் இருக்கார் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு இந்த கட்டியம்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சத்தமாக சொல்கிறாரு. அப்படி சொன்னவொன்னே ரவிதாசன், சோமன் சாம்பவன் எல்லாரும் திப்பு திப்புன்னு ஆழ்வார்க்கடியான் இருந்த இடத்துக்கு ஆழ்வார்க்கடியானை நோக்கி ஓடி வராங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே பூங்குழலி கொஞ்சம் தள்ளி நிற்கிறா, ஒரு மாதிரி பயந்து போய். ரவிதாசன் கையில் சின்ன தடி ஒன்று வச்சுருக்கான். வச்சுட்டு ஆழ்வார்க்கடியானை பார்த்து, ஏய் வேசதாரி வைஷ்ணவா, அந்த அன்பில் அனிருத்தனோட ஒற்றன் தானே நீனு, கடைசியில் எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பற்றியா? நாங்கள் 3 காரியம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஒன்றில் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி கிடச்சிது, மற்ற ரெண்டுலேயும் தோல்வி தான். ஆனால் அந்த தோல்வியை பற்றிலாம் இப்போ எங்களுக்கு கவலையே இல்லை. அதான் நீ எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டல்ல, உன்னை பிடிச்சிட்டோம்ல, இந்த தடவை மட்டும் நீ எங்ககிட்டருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறான். ரவிதாசன் இப்படி சொன்னவொடனே ஆழ்வார்க்கடியான் முன்னாடியோட இன்னும் சத்தமான குரல்ல, அப்பா தேடுறவன் யாரு, தப்பிச்சு ஓடுறவன் யாரு, எல்லாருமே சாஷாத் அந்த நாராயணனோட குழந்தைங்க தான். அவன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது. ரவிதாசா, நான் சொல்கிறத நீ நல்லா கவனமாக கேட்டுக்கோ, உன் கூட இருக்கிறவங்களும் கேட்டுக்கிட்டோம். நீங்கள் பாட்டுக்கு அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு எது எதையாவது கும்பிடுறதை விட்டுட்டு மகாவிஷ்ணுவை கும்பிட ஆரம்பிங்க. பகவான் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து காப்பாற்றுவார். மனுஷங்களுக்காக உழைச்சி உழைச்சி வாழ்க்கையை வீணாக்காதீங்க, கடவுளுக்காக உழைக்க ஆரம்பிங்க. நீங்கள் நாராயணனை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நேராக சொர்க்கம் தான் கிடைக்கும். எங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனை தெய்வம் நாமெல்லாம் தூவிப்போன்னு அவர் பாடுறாரு. ஆழ்வார்க்கடியான் இப்படி பாட ஆரம்பிச்சோன்னா ரவிதாசனுக்கு சிரிப்பு வந்துட்டு அவன் பயங்கரமா சிரிச்சுட்டு, என்னப்பா வைஷ்ணவா, சாஷாத் நாராயணன் மட்டும்தான் தெய்வமா, சாஷாத் பரமசிவன்லாம் தெய்வம் கிடையாதா, பரமசிவனை கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போய் சேர மாட்டோமா என்ன அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஆழ்வார்க்கடியான் நாராயணனோட புகழ் திருமாலோட புகழ் பத்தி பேச தொடங்குறாரு. உடனே இவனும் எடக்க மடக்கா, ஏன் திருமால் மட்டும்தான் கடவுளா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறான் ரவிதாசன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சிவனை பத்தியும் திருமாலை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் ரவிதாசன் என்ன பண்றான், சரி சரி போதும், நிறுத்து, உன் கதையை நிறுத்து, உன் நாராயணன் இப்போ உன்னை வந்து காப்பாத்துறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு தடி வச்சுருந்தான்ல, அதான் ஆழ்வார்க்கடியான அடிக்கிற நோக்கத்தில் தலைக்கு மேலே தூக்குறான். ரவிதாசன் இப்படி பண்ணுறானா, இதெல்லாம் பூங்குழலி பார்த்துக்கிட்டு இருக்காளா, அவள் ஆழ்வார்க்கடியானை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவள் இடுப்பில் எப்பயும் ஒரு கத்தி வச்சிருக்கா இல்லையா, அதை வெளியில் எடுக்கிறா. அப்போ பார்த்து மலை குகையிலேருந்து யாரோ ஒரு பொண்ணு தலைவிரி கோலமாக வேக வேகமாக ஓடி வரா, இவங்களை நோக்கி ஓடி வரா. அந்த பொண்ணை பார்த்த உடனே பூங்குழலி ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி நின்றுடுறா. ஏன்னா ஓடி வரவங்க பார்க்க அச்சு இவங்க அத்தை மந்தாகினி மாதிரியே இருக்காங்க. இவளும் ஒரு நிமிஷம் அத்தை தான் ஓடி வராங்களோ அப்படின்னு நினைக்கிறா. அடுத்த வினாடியே இவளுக்கு ஓடி வரது அத்தை இல்லை, பழுவூர் இளையராணி நந்தினி தான் தெரிஞ்சு போயிடுது. வேகமாக ஓடி வர நந்தினி ரவிதாசனோட கையை பிடிச்சி தடுத்துட்டு ஆழ்வார்க்கடியான அடிக்க அடிச்சிடாத அளவுக்கு தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு, வேணாம் அவன் எனக்கு அண்ணன்,
அவனை எதுவும் பண்ணாதீங்க. நான் தான் உங்கள் ராணிங்கிறது உண்மைன்னா தயவு செஞ்சு தடியை கீழே போடுங்க அப்படிங்கிறாங்க. நந்தினி இப்படி சொன்ன உடனே ஆழ்வார்க்கடியான், நந்தினி உனக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இவங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது, நான் வணங்குற அந்த நாராயணன் என்னை காப்பாற்றிடுவான் அப்படிங்கிறாரு. உடனே ரவிதாசன் சிரிச்சுக்கிட்டு, எப்படி காப்பாற்றிருப்பாரு, அன்னைக்கு பிரகலாதனை காப்பாற்ற தூணை பொழந்துக்கிட்டு வந்தாரு அந்த மாதிரி வருவாரா அப்படின்னு கேட்குறான். மந்திரவாதி, நீ ஏதோ நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிட்ருக்கல்ல, என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, அங்கே பாரு தூரத்தில் ஒரு அயனர் கோயில் தேர்தா, அந்த கோயிலுக்கு முன்னாடி மூணு குதிரை இருக்குல்ல, அந்த மூணு குதிரைக்கும் இப்போ உயிர் வரப்போது பாரு, அந்த குதிரை மேலே வேல் பிடிச்ச வீரர்கள் உட்காந்துட்டு வந்து உன்னை கைது பண்ணி என்னை காப்பாற்றுறாங்களா இல்லையா பாரு அப்படிங்கிறாரு. ஆழ்வார்க்கடியான் இப்படி சொன்னவொடனே அங்கேருந்து அத்தனை பேருமே அவர் எந்த பக்கம் கையை காட்டி பேசுகிறாரோ அந்த பக்கம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க கண்ணை நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சியாகி அப்படியே நின்றுடுறாங்க. ஏன்னா அந்த அந்த மண் குதிரைங்களுக்கெல்லாம் உயிர் வந்து அந்த குதிரைங்களாம் இவங்களை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்க மாதிரி இவங்க எல்லாருக்குமே தோணுது. அது மட்டும் கிடையாது, அந்த ஒவ்வொரு குதிரை மேலேயும் ஒரு வீரன் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவங்க கையில் வேலு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போடுறாரு கல்கி. சதிகாரங்களை தொடர்ந்து வர ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் பச்சைமலைக்கு வந்து சேர்றாங்க. அங்க வச்சு பெரிய பழுவேட்டரையருக்கும் நந்தினிக்கும் இடையில நடக்கிற உரையாடலை ஆழ்வார்க்கடியான் கேட்கிறாரு. அந்த உரையாடல் மூலமாக ஆதித்ய கரிகாலரை தவறுதலாக கொன்னது பெரிய பழுவேட்டரையர் தான் அப்படிங்கிற உண்மையை ஆழ்வார்க்கடியான் தெரிஞ்சுக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர அவர் சதிகாரங்கக்கிட்ட மாட்டிக்கிறாரு. ரவிதாசன் கிட்டேயும் அவங்க கூட்டாளிக்கிட்டேயும் மாட்டிக்கிற ஆழ்வார்க்கடியானை காப்பாற்ற நந்தினி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால அவரை காப்பாற்ற முடியுமா? ஆழ்வார்க்கடியான் சொன்ன மாதிரியே மூணு குதிரைகள் உயிர் பெற்று வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மூணு குதிரையில் வர்றது யாரு, பெரிய பழுவேட்டரையரோட நிலைமை என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. இந்த கேள்விகளுக்கான விடை தெரியாமல் அடுத்த காணொலிக்கு காத்துட்ருப்போம். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.